மனம் இறக்கும் கலைக்கு பேர் யோக கலை. சோகமாக செத்து போக போகிறீங்களா, சாவுனா என்னன்னே தெரியாமல் செத்து போக போகிறீங்களா, இல்லை சாவை கடந்து இறைவனோடு போய் கலக்க போகிறீங்களா? மனம் மட்டும் செத்து போகும், சூடும் ஏறணும், கர்ம விலையும் அழியணும், ஆனால் பாடி தாங்கலைன்னா என்ன பண்ணுறது? பார்க்காத பேரதிசயங்களை பார்ப்பீங்க, என்னென்னமோ நடக்கும், சில நேரத்தில் அது நடக்காமல் கூட போகும். பட் எதுக்கும் நாம் எதிர்பார்க்க கூடாது. ரொம்ப பெரிய பில்டப்லாம் கொடுப்பாங்க உயிருக்கு ஆபத்துன்னு, அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. மிக உயர்ந்த ஞானி வள்ளலார் அவரே சொல்லிட்டாரு, சிம்பிளாக சொல்லிட்டாரு. பரம்பொருள் யோகம் ஒன் டே ப்ரோக்ராம் அந்த தீட்சை இதை அட்டன் பண்ணேன். குரு மகாவிஷ்ணு தம்பிக்கிட்ட அந்த தீட்சையெல்லாம் எடுத்துக்கிட்டு எனக்கு இப்போ நான் ரொம்ப நிம்மதியாக காமாக ரிலாக்ஸ்டாக இருக்கேன். எல்லாமே நம்மளை படைத்த இறைவன் பார்த்துப்பார். இந்த பயிற்சியை நிச்சயம் எல்லாரும் பண்ணுங்கள். நல்ல வாழ்க்கையில் மன அமைதியோடு நம்ம வாழ முடியும். நம்ம வந்து ஹவு டு ஹேண்டில் அவர் டே டு டே லைஃபுங்கிறத ரொம்ப எளிமையான முறையில் அதே நேரத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்த குரு மகாவிஷ்ணு இருக்கு. என்னுடைய மனப்பூர்வமான சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி ஜூலை 30ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் ஒரு நாள் நேரடி வகுப்பு பரம்பொருள் யோகம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ விருப்பம் உள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம். செத்து செத்து பழகும் பயிற்சிக்கு பேர் யோக பயிற்சி. புரிஞ்சுதா? ஏன் செத்து செத்து பழகணும், ஏன் அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் சாவு வந்ததுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து செத்து பழகணும். மனம் இறக்கும் கலைக்கு பேர் யோகக்கலை. மனம் இறக்கும் செத்து போகக்கூடிய அந்த கலைக்கு பேர் என்ன? யோகக்கலை. இப்போ நம்ம எதுக்கு பழக போகிறோம்? செத்து பழக போகிறோம். செத்து பழகுனா சுகமாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா? கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு, கொஞ்சம் மாதத்துக்கு. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு என்னால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியும், ஆனால் அது வரைக்கும் பொறுமையாக தானே இருக்கணும். எசர்னோ குத்துது கூட இது வலிக்குதுன்னா அப்புறம் இதுக்கு இந்த ஒரு ஜென்மத்தையே தாங்க முடியலன்னா இன்னும் எத்தனை ஜென்மத்தை தாங்குவீங்க நீங்கள்? இப்போது ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். திடீர்னு ஒரு திருடம் வந்து உங்கள் கழுத்தில் கத்தி வச்சு எல்லாத்தையும் கழுட்டு அப்படின்னா முன்னாடி பயிற்சி இருந்தால் தானே அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்ற அந்த டெக்னிக் தெரியும். ஒரு ஆர்மி ஆஃபீஸராக வேலை பார்க்குறீங்க, தீவிரவாதியை வந்து சுட போகிறான் அப்படின்னா முன்னாடி அந்த பயிற்சிலாம் எடுத்திருந்தால் தானே அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியும். ஆமாவா இல்லையாங்க? சின்ன சின்ன விஷயத்துக்கே பயிற்சி தேவைப்படும் போது செத்து போக போகிறீங்க. எவ்வளோ முக்கியமான ஈவெண்ட் உங்கள் வாழ்க்கையில்? முக்கியமான ஈவெண்ட்டா இல்லையா நீங்கள் செத்து போக போகிறது? எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட். அதுக்கு என்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க? எப்படி செத்து போக போகிறீங்க? என்ன சிரிக்கிறீங்க, பதில் சொல்லுங்கள். எப்படி செத்து போக போகிறீங்க? சோகமாக செத்து போக போகிறீங்களா, சாவுனா என்னன்னே தெரியாமல் செத்து போக போகிறீங்களா, இல்லை சாவை கடந்து இறைவனோடு போய் கலக்க போகிறீங்களா? மனம் மட்டும் செத்து போகும். யோகத்தை கற்றுக்கிட்டீங்கன்னா மனம் மட்டும் செத்து போகும். யோகத்தை கற்றுக்கல அப்படின்னா நார்மல் மனுஷன் மாதிரி உடலும் செத்து போகும், மனமும் செத்து போகும், ஆன்மாவும் மாட்டிக்கொள்ளும். இப்போ யோக பயிற்சின்றது இதெல்லாம் வெளிப்படையாக யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா பயந்துட்டு பண்ண மாட்டீங்கன்னு. நான் ஏன் இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் யாரும் இந்த பயிற்சி பண்ண மாட்டீங்க. எனக்கு தெரியும், 200% தெரியும். எல்லாம் நல்லா சிரித்து வாய்க்கிலேயே பேசிக்கிட்டு போய் பண்ணவே மாட்டீங்க. அதனால தான் இவ்வளோ தைரியமாக 12 வருஷம் கழித்து சொல்லித்தரக்கூடிய பயிற்சி உங்களுக்கு எவ்வளோ நிமிஷத்தில் சொல்லித்தரேன்? 12 நிமிஷத்தில் சொல்லித்தரேன். பண்ணிங்கன்னா இறைநிலைக்கு உயர்வீர்கள், பண்ணலன்னா நீங்களாச்சு பயிற்சியாச்சு. சொல்லித்தர வேண்டியது என் கடமை. எங்கே போய் இன்றைக்கி நீங்கள் கையில் காலில் விழுந்தாலும் இன்றைக்கி இவ்வளோ சக்தி வாய்ந்த பயிற்சியை சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லை. அப்படியே சொல்லித்தந்தாலும் நீங்கள் ரெகுலராக பயிற்சி செய்ய வேண்டும். ஸோ நாம் உடலில் சூட்டை ஏற்படுத்த போகிறோம். சூட்டிற்கு உடம்பு பழகணும், கொஞ்சம் கொஞ்சமாக பழகும். அதனால் பயிற்சி பண்ணுறது இப்போ முக்கியம் இல்லை. பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி 2 வீடியோ பேசியிருக்கேன். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் பாடி ஹீட்டுன்னு யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா 2 வீடியோ வரும். ஆல்ரெடி ஒரு வீடியோ 30 நிமிஷம் இருக்கும், இன்னொரு வீடியோ 9 நிமிஷம். ரெண்டையும் கம்பல்சரி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும்.
புரிஞ்சுதா? பயிற்சின்னு இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அந்த வீடியோ ஒவ்வொரு முறையும் பார்த்துட்டு போங்கன்னு சொல்ல. ஏன் அப்படின்னா பயிற்சி பண்ணால் சூடேறும், சூடேறிச்சுன்னா சூட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியணும். இப்போ நான் அதை பற்றி பேசினேன், ஒரு மணி நேரம் ஆகும், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். கிளியராக பேசியிருக்கேன் அந்த ரெண்டு வீடியோவில். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் பாடி ஹீட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா ரெண்டு வீடியோ வரும், கம்பல்சரி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, எண்ணெய் தேய்க்கணும், சில நேரத்தில் பச்சை தண்ணியில் குளிக்கணும், ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா தொப்புள்ளியும் கால் கட்டவரலையும் விளக்கு நகை, இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராசஸ் எப்படி சூட்டை கம்மி பண்ணுறதுன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஏன்னா அளவு கடந்த உஷ்ணத்தை ஏற்றும்போது தான் அளவு கடந்த கர்ம வினைகள் அழியும். சூடும் ஏறணும், கர்ம விலையும் அழியணும், ஆனால் பாடி தாங்கலைன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு தான் அந்த சூட்டை கம்பல்சரி தணிக்கிறது எப்படின்றத தெரிஞ்சுக்கணும். யோக உஷ்ணத்தினால் ஏறிய சூட்டை மறுபடியும் சித்த முறையிலேயே தான் தணிக்கணும். அப்படி தணிச்சிங்கன்னா தான் ரூட் காஸ் சரியாகும், இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் உடலிற்கும் மனதிற்கும் ஏற்படும். கிளியராக நான் சொன்னது புரிஞ்சுதா? ரொம்ப பெரிய பில்டப்லாம் கொடுப்பாங்க உயிருக்கு ஆபத்துன்னு, அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. மிக உயர்ந்த ஞானி வள்ளலார் அவரே சொல்லிட்டாரு, சிம்பிளாக சொல்லிட்டார், எப்போதும் சிற்சபையின் மீது கவனத்தை வைக்க, அதற்கு முதலில் புருவ மத்தியத்தின் மீது கவனத்தை வைக்க. இவ்வளோ தான் உச்சகட்ட உபதேசம், அந்த கடந்த உபதேசமே இல்லை, அவரே சொல்லிட்டார் இவ்வளோ தான் உபதேசம்னு. இதை நாம் தினமும் பயிற்சி செய்ய வேண்டும், இல்லை என்றால் நிச்சயமாக சிக்கி கொள்வோம். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா புரியலையா? எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நிச்சயமாக இந்த பயிற்சியை செய்ய வேண்டும், தினமும் பண்ணிடணும், கொஞ்ச நேரமாவது பண்ணிடணும். இல்லாட்டினா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நடக்கக்கூடிய பாதிப்புகளை, கர்மா ரீதியான பாதிப்புகளை நம்மால் நிச்சயமாக தாங்கி கொள்ள முடியாது. கிளியர்? யோகம்னா அப்போ என்ன? சூடேற்றுறோம். ஏன் சூடேற்றுறோம்? அப்போ தான் கர்ம வினை அழியும். சரி ஓகே, சூடேற்றும் போது உடம்பு தாங்கணும்னா என்ன பண்ணுறது? அந்த ரெண்டு வீடியோ கம்பல்சரி பார்க்கணும், இல்லைனா பயிற்சியே பண்ணிடறாங்க தயவு செஞ்சு. ஏன்னா வெளி மூச்சு உள் மூச்சாக திரும்பும்போது பார்க்காத பேரதிசயங்களை பார்ப்பீங்க, என்னென்னமோ நடக்கும், சில நேரத்தில் அது நடக்காமல் கூட போகும். பட் எதுக்கும் நாம் எதிர்பார்க்கக்கூடாது, தொடர்ந்து நாம் பயிற்சியை செய்து கொண்டே வர வேண்டும். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்றைக்கி சொல்கிறேன், 5 வருஷம், 4 வருஷத்துலேருந்து 5 வருஷம், இடையில விட்டாலும் மறுபடி கண்டினியூ பண்ணணும். 4 to 5 இயர்ஸ் ஒரு மாற்றமும் இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் 5 வருஷத்துக்கு மேலே நடக்கிறது எல்லாம் பெரிய மாற்றமாக இருக்கும். நான் இந்த பிஸ்னஸ் நல்லா போயிடும், கோடி கோடியாக சம்பாதிக்கும், இதெல்லாம் சொல்ல, இதெல்லாம் ரொம்ப ஆரம்ப காலகட்டத்திலே நடந்துடும். நான் சொல்கிறது வேறு வேறு மாதிரியான மாற்றங்கள், நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத பேரதிசயத்தெல்லாம் பார்ப்பீங்க. 4 to 5 இயர்ஸ் எதிர்பார்க்காமல் பயிற்சி பண்ணணும். பண்ணிடலாமா? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.